அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அவரு உலகத்துல எத்தனை கவுன்சிலிங் கவுன்சிலர் போனாலும் எந்த தலைவர்களும் அவங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் திருக்குறளுக்காக உலக போனார். ஆன்மீகத்துல இருந்து எல்லாத்துக்குமே இந்த திருக்குறளின் வழி நின்று திருக்குறளை நெறியாக கொண்டு அத்திருக்குறளின் நிலையை மக்களுக்கு பரப்பும் நல்ல பணியை உள்ளமாற செய்து வரும் அடிகளார் அவர்கள். ஆன்மீகம், அரசியல், அறிவு, பொருளாதாரம், சமூக நலம், கல்வி, அறிவியல், தமிழ், வரலாறு, சங்க இலக்கியம், சமய இலக்கியம், தற்கால வாழ்வுக்கு தகுந்த நிலை என்று ஏகப்பட்ட தலைப்புகளில் ஆயிரம் மேடைகளுக்கும் மேல் இவர் பார்த்திருக்கிறார், உரையாற்றியிருக்கிறார். அது மட்டுமன்றி திருக்குறளை பற்றி மட்டும் 500 மேடைகளில் பேசியிருக்கிறார். அவருடைய கருத்துக்களை சமய வாழ்வு, காற்றில் வந்த கருத்து மலை, தமிழ் பண்பாடு, உயிர்நாரில் கொடுத்த மாலை, மேடை என்றால் சிறுவர் பாவை திறன் என்று நுட்பங்களில் பதிவு செய்திருக்கிறார். அவர் அவர் ஒரு கருத்தாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு அறிவியல் நியாயம் கூட. எப்படி சொல்றேன்னா, அவர் வந்து வேதியியல் பட்டதாரிய, அவர் அறிவு அறிவியல் என்ற நிர்வாக என்ற மாத இதழுக்கு நிர்வாக ஆசிரியராக இருக்கிறார். மக்கள் சிந்தனை என்று சமூக நல மாத இதழுக்கு சிறப்பு ஆசிரியராக இருக்கிறார். அவர் கருத்தாளர், சொற்பொழிவாளர், எழுத்தாளர் மட்டுமல்லாது செயல் வீரரும் கூட. 2004 வருடம் கும்பகோணம் தீ விபத்து எல்லாருமே தெரியும், நம்ம மனதை முழுக்கிருச்சு. அங்க அடிகளார் அவர்கள் நேரே சென்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தோளோடு தோல் நின்று அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அது மட்டுமல்லாமல் நாகை மாவட்டத்தை நாகை சூரிய சுனாமியின் போது காவி உடை அணிந்த எல்லோரும் செய்யத்தக்க பயப்படும் அந்த சடலங்களை அடிகளார் நேரே சென்று கையால் அப்புறப்படுத்தி கோஷமளித்திருக்கிறார். மேற்பட்ட மேடை
என்பது அறியாது வந்து அனைவரும் அமைதி காத்திருக்கு. நம்முடைய வங்கக்கடலில் நாம் முருகன் ஆலயத்தை சேர்ந்த அனைத்து அன்பு நண்பர்களே, குறிப்பாக இன்று நான் இங்கே வருகின்றதற்கு காரணமாக இருந்த பாராட்டுதலுக்குரிய சிவபலே சிவகுமார், நம் ஆதிமத்தின் அருமை நண்பர் அன்பர் அன்புக்குரிய ராஜேந்திரன் திருமதி பங்கஜம் ராஜேந்திரன் காளிதாஸ், அன்பு நண்பர்கள், உங்கள் அனைவரையும் அமெரிக்க நாட்டில் வட கரோலினா முருகன் ஆலயத்தின் வளாகத்தில் சந்திப்பது மகிழ்ச்சியும் மன நிறைவுமாக இருக்கிறது. மிக அருமையாக நம்முடைய குலத்தை குரல் சூடி நல்ல கருத்துக்களில் முருகப்பெருமானின் பெருமைகளை பற்றி உங்களிடம் எடுத்துரைக்கிறேன். நமது மனம் பக்குவப்பட வேண்டும். குளிர்சாதனம் பற்றி கொண்டிருக்கிற கால கடிகளை கூட எப்போதும் மாறாமல் நாம் இருக்கிறோம். தாய்மார்கள் குளிர்சாதனத்தை பயன்படுத்துகிறீர்கள், ஒரு மாங்காயை வைத்திருக்கிறீர்கள், அந்த மாங்காய் குளிர்சாதனம் பற்றி ரெஃப்ரிஜிரேட்டரில் இருக்கிற வரை மாங்காயாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த மாங்காயை குளிர்சாதனப்பட்டியை விட்டு வெளியே எடுத்து வைத்தால் தான் சில நாட்களில் அந்த மாங்காய் மாங்கனியாக மாறும். இந்த புறச்சூழலில் இருக்கிற காற்றை வெப்பத்தை ஈரத்தை உள்வாங்கப்பட்டு காய் கனியாக மாறும். காய் கனியாக மாறுவது பக்குவப்படுகிறது. காய் காயாகவே இருப்பது பதப்படுத்தும். இன்னமும் நாம் பதப்படுத்தப்பட்டவர்களாகவே இருக்கிறோம், பக்குவப்பட்டவர்களாக மாறும் இருக்கிறோம். ஒருவனுக்கு கையில் இரத்தக்காயம் ஏற்பட்டது, மருத்துவமனைக்கு ஓடோடி வந்தார். அங்கிருக்கிற நர்ஸ் சாதிப்படி அவரை உட்கார்ந்து வாயில் தெர்மாமீட்டரை கொடுத்தார். இவர் சுற்றி பார்த்தார், அவரை போலவே பலரும் தெர்மாமீட்டர் உட்கார்ந்தார். கோபம் குப்பளிக்க அந்த நர்ஸிடம் கேட்டார், கையில் ரத்தம் கொண்டிருந்து அதற்கு வைத்தியம் பார்க்காமல் வாயில் தெர்மாமீட்டரை வைக்கிறாயே என்று கோபமாய் கேட்டார். இவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்த ஒருவன் சொன்னான், கொஞ்சம் பொறுமையா இருப்பார் என்றார். இவன் திரும்ப கேட்டார், நீ எதற்காக வந்தாய்? அவன் சொன்னான், நீயாவது கையில் ரத்தம் கொட்டி வந்தாய், கையில் அடிபட்டு ரத்தம் கொட்ட வந்திருக்கிறாய். நான் இந்த மருத்துவமனைக்கு தபால் கொடுக்க வந்தேன், இந்த மருத்துவமனைக்கு தபால் கொடுத்து வந்து என்னை உட்கார வைத்து வாயில் தெர்மாமீட்டர் வைத்து விட்டார்கள் என்றார். இதுதான் இன்றைக்கு சமுதாய சூழல். இந்த சமுதாயத்தை சரியான முறையில் வழிநடத்த யார் நம் பக்திகளை காட்டிய தடத்தில் நாம் பயணிக்கிறோமா? இவையெல்லாம் இன்றைக்கு சிந்தனை. நம்முடைய முருகக் கடவுள், தமிழ் கடவுள், தமிழின் முழுமையான பிரதானம் குழந்தை கூறியதை போல ஏழு நேர்களை ஞான முகம் என்று, ஈஸ்வரர்கள் ஞான மொழி பேசும் முகம் என்று, கூறும் அடியான வினை தீர்க்கும் முகம் என்று, குண்டுருக வேண்பாக்கு என்ற முகம் என்று, மாறுபடும் சூழலை வளைத்த முகம் என்று, பள்ளியை வளர்ந்துணர வந்த முகம் என்று, ஆறுமுகம் ஆறுமுகம் நீயல்ல வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே என்று பெருமைக்குரிய முருகக் கடவுளை வழிபார். தமிழ் கடவுள் குறிஞ்சி கடவுள் என்று போற்றப்படுகிறது. அதனால்தான் பிற மொழிகள் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் பேசிய போது நம்முடைய தமிழ் மொழி மட்டும்தான் வாழ்க்கைக்கு இலக்கணம் பேசும். எப்படி பார்க்க வேண்டும்? தமிழினுடைய தளத்தை பார்க்க வேண்டும்.
சங்க இலக்கிய காலத்திலிருந்தே பார்க்கலாம். அதிகர் என்ற மன்னனுக்கு ஒரு வெள்ளிக்கை கிடைத்தது. சாமி ஒத்தி போடுகிற மருந்து, மரணத்தை தள்ளி போடுகிற மா மருந்து, அந்த நெல்லிக்கையை தான் உள்ள விரும்பாமல் தமிழ் மூதாட்டி அவைக்கு தருகிறார். இதற்காக அந்த மூதாட்டி இந்த மண்ணிலே எதிர்காலம் வாழ்கின்றதற்கல்ல, அருமை தமிழ் இந்த மண்ணிலே எதிர்காலம் வாழ வேண்டும் என்பதற்கு தருகிறார். அங்கிருந்து வருகிறோம் ஏழாம் நூற்றாண்டு. அங்கே மதுரை ஒரு புறத்தில் திருஞான சம்பந்தர், வறுமுனையில் சமணன், திருஞான சம்பந்தர் பெருமான் வெற்றி பெறப் போகிறார். அந்த வெற்றியை ஒரு தேர்தல் ஆணையத்தைப் போல சேர்த்தார் இருக்கிறார். திருஞான சம்பந்தர் வெற்றியை ஒரு தேர்தல் ஆணையத்தைப் போல சேர்த்தார் இருக்கிறார். இப்படி செடுத்தவள் வழக்கு அயல் வழக்கில் தெரிந்து கொள்ள வேண்டும். எது தமிழ் வழக்கு, எது அயல் வழக்கு? தமிழ் வழக்கு என்பதற்கான எது அடையாளம்? நம்முடைய அண்மை தமிழ் பண்பாடு, இல்லத்தில் வாழ்வது, இல்லாதோடு இணைந்து வாழ்வது, மனையிடத்தில் வாழ்ந்திருப்பது, வாழ்க்கை குறைநலத்தோடு வாழ்வது, அப்படி வாழ்கிற வாழ்க்கையில் பொய் என்று புறநிலைகள் சொல்றார். உறவுகள் பொய், சுற்றம் பொய், நட்பு பொய் என்று சொன்னபோது நம் இன்பத்திற்காக சிரித்து, நம் இன்பத்திற்காக அழுது, நமக்காகவே வாழ்கிற மனைவி எப்படி பொய்யாகி போவாள் என்று கேட்டதுதான் நம் தமிழ் பண்பாட்டு தடம். அந்த தடத்தைத்தான் நம்முடைய சமய உலகம் தெரிவித்தது. நம்முடைய சமய உலகம் தமிழ் பண்பாட்டை காப்பதற்காகவே போராடி, அந்த போராட்டத்தில் தான் குறிஞ்சி கடவுள் முருகப்பெருமான் தமிழின் பெருமைகளை இந்த மண்ணிலே விளைவித்திருக்கிறார். அச்சனை பாட்டை நாம் ஆதலால் மண்ணே நம்மை சுற்றமிழ் பாடுகிறேன். இது யார் அணை? அரசின் இல்ல, அரசின் இல்ல, ஆண்டவரின். இந்த மொழியான இறைவனை பாட வேண்டும் என்று நினைப்பார். ஆனால் என்ன நடக்கிறது எண்ணி பாருங்கள். ஆண்டவனாலே சொன்னதைப் போல நம் கண்கள் திறக்க வருகிறது. காரணம் என்ன? நமக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய கவலைகள், அவற்றையெல்லாம் ஆண்டவன் சன்னிதானத்தில் போய் கொடுத்துருவோம். நமக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் ஆண்டவன் சன்னிதானத்தில் கொடுத்துருவோம். ஒருவர் வந்தார், இப்போதுதான் நான் நிலத்தை கொண்டு கொடுத்திருக்கிறேன், மழை வேண்டும், ஆண்டவனை மழை பொழிய செய், நெல்லை விளைக்கப் போகிறேன், மழை வேண்டும் என்றார் ஒருவர். அவன் நகர்த்த பிறகு இருந்தார் தை மாதம் மழை என்கிறது. நான் மண்பானை செய்ய வேண்டும், அதற்காக மண்ணை சேர்த்து வந்திருக்கிறேன், கொஞ்சம் மழையை நிறுத்தி இருந்தார். இப்படி எல்லோரு விருப்பப்படியும் ஆண்டவர் மாநில அறிக்கை படிக்க முடியும். ஒருவர் மழை கேட்பது, ஒருவர் மழையை வேண்டாம் என்று சொல்வது, இப்படி வாடிக்கையாக இருக்கிற காரணத்தால் தான் திடீர் திடீரென கஜா என்று கூறியிருக்கிறார். இப்போது ஆண்டவர் சொல்கிறார், மனிதர்கள் என்னிடம் கோரிக்கைகளை கொடுக்கிறார், இவர்களிடமிருந்து நான் தப்பிக்க வேண்டும், மனித நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தை காட்டுங்கள். நீங்கள் இமயமலையில் போய் உட்கார்ந்திருக்கிறீர்கள், அங்கே தான் மனிதர்கள் வரமாட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், இப்போதெல்லாம் அங்கே மனிதர்கள் போர் புரிகிறோடு வருகிறார்கள், அங்கு இருப்பது ஆபத்து. இன்னொருவர் சொன்னார், சத்திர மண்டலத்தில் ஒழித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் சொன்னார், சாத்தியமில்லை, எப்போதோ மனிதர் தன் காலையிலே பதித்து விட்டார். நட்சத்திர கூட்டத்தில் ஒழிப்புகிறாளாவா ஒருவர் கேட்டார், அதுவும் முடியாது, எப்படி மனிதன் விட்டு விடுவார், எங்கே ஒழிவது ஆண்டவனுக்கு தெரியும். ஆலோசனைக்கு புரிய இந்த நேரத்தில் பூமியை பார்க்கிறார் ஆண்டவர். பூமியில் ஒரு அப்பாவும் அப்பாவும் பேசிக் கொள்கிறார். அம்மா ரொம்ப கவலைப்படுகிறார், எதற்கு? நம்முடைய பையன்
கையை எங்கே படத்தை விட்டாலும் விடுகிறான். வீரோவை கூட்டி வைத்து பணம் காணப்பட்டுள்ளது. மேலைக்காயத்தில் பத்திரப்படுத்தி வைத்து பணம் காணப்பட்டுள்ளது. அலமாரியை கூட்டி வைத்து பணம் காணப்பட்டுள்ளது. நம் பையனின் கட்டளையிட்டு பணத்தை மறைக்க வேண்டியதில்லை. அம்மாவிடம் அப்பா சொன்னார், இனிமேல் பணத்தை வீரோவை அலமாரி பத்திர கொடுத்தாலே, மேலைக்காயத்தில் கூட்டி வைத்தாலே பணத்தை பாதுகாக்க ஒரு ரகசிய இடம் சொல்கிறேன். அம்மா ஆர்வமாய் கேட்டார், என்ன இடம்? அப்பா சொன்னார், பையனின் பாடப்புத்தகத்துக்குள் வைத்துவிடு, அதைத்தான் அவன் திறந்து பார்க்கவே மாட்டான், பணம் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கும். இந்த காட்சியை கடந்து எனக்கு இப்போ ஒளிவு கொண்ட இடம் கிடைக்கும். நான் கோவிலில் இருக்க தேவையில்லை, வேலைச்சாலையில் இருக்க தேவையில்லை, வேலையை மந்திர முழக்கத்தில் இருக்க தேவையில்லை. இனி நான் முடித்துக் கொள்ள வேண்டிய இடம் மனிதனின் மனம். நம் மனத்துக்குள் தான் இறைவன் இருக்கிறார். தேவாலயத்தில் தேடுகிறோம், திருக்கோவில் தேடுகிறோம், மசூதிகளில் தேடுகிறோம். எங்கே இறைவன் நமக்கு தென்படுவார்? எப்போது நமக்கு இறைவன் காட்சி தருவார்? அப்பன் பெருமான் சொல்கிறார், உறவு கோள்கட்டு உணர்வு பேச்சினால் உருகமாக தடையவும் இருக்குதே என்றார். தாய்மார்கள் தயிரை கடைவார்களே உள்நாட்டில், கடைகிற போது தயிரிலிருந்து வெண்ணெய் இருக்குமே, அதை போல உள்ளத்தை கடைவோம். உறவு கோள்கட்டு உறவு பேச்சினால் உருகமாக நானும் போய் என் நெஞ்சும் போய் அழுதான் அவனை பெறலாமே என்று அழுது அழுது அவனை தொட வேண்டும். அப்படி பிரார்த்தனை நடைபெறுகிறார். ஒருவருக்கு இதய தாக்கம் ஏற்பட்டது. அவரை மருத்துவமனை கொண்டு போய் சேர்த்தார்கள். அவரது மனைவி கடவுளிடம் வேண்டினார், என் கணவன் நலமாக பிழைக்க வேண்டும், இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் போராடினால் கணவன் அதிவீத சிகிச்சை பிரிவு, அவனை காப்பாற்றுமாறு கடவுளிடம் மன்றாடினால் கிடைக்கும், என் கணவன் பிழைத்து விட்டால் என் வீட்டு பசுமாட்டை உனக்கு தாழ்வாக தருகிறேன் என்று வேண்டினார். அவரின் வேண்டுதலின் தகிமையோ மருத்துவத்தின் அற்புதமோ அந்த கணவன் பிழைத்துவிட்டார். பிழைத்த கணவன் வீடு வந்து சேர்ந்தார். மனைவி மெதுவாக சொன்னால், நீங்கள் மருத்துவமனையில் ஈர்ப்பு போராடுகிற போது நான் கோவிலில் வேண்டினேன், என்ன வேண்டினாய்? நீங்கள் பிழைத்து விட்டால் நம் வீட்டு பசுமாட்டை தானமாக தருவதாக வேண்டும். கணவனுக்கு வந்த துக்கம் மீண்டும் அயர் கட்டுற உயர் ரத்த அழுத்தவர் கோபமாய் கட்டினான். எதற்கு இப்படி வேண்டினார்? இப்படி பொறுத்திருக்கலாமா? சரி பரவாயில்லை, நான் கடவுளை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் வீட்டு பசுமாட்டை கையில் பிடித்துக் கொண்டு தான் பிரியமாக நடந்த புனைக்குட்டியில் சேர்த்து அழைத்துக் கொண்டு சந்தை வைக்கிறான். சந்தையில் இருந்து உறக்க கட்டினான். இந்த பசுமாடு ஒரு ரூபாய் இல்லை, பசுமாட்டை ஒரு ரூபாய்க்கு ஏலப்பட்டான். ஒரு ரூபாய்க்கு பசுமாடு கிடைக்கிறதா என்று கூட்டம் ஓடி வந்தது. ஓடி வந்த கூட்டத்திடம் ஒரு நிபந்தனை போட்டான், ஒரு ரூபாய்க்கு பசுமாடு வேண்டும் என்றால் இந்த பசுவின் பாலையை குடித்து வளர்க்க பூனைக்குட்டியை சேர்த்து வாழ வேண்டும். பசுவுக்குத்தான் விலை ஒரு ரூபாய், பூனைக்குட்டிக்கு விலை 3000 என்றான். ஒருவன் பார்த்தான், ஆனால் ஒரு ரூபாய்க்கு பசுமாடு கிடைக்கிறது என்று 3000 சேர்த்து வாங்கிக்கொண்டான். இவன் பசுமாடு விற்ற பணத்தை ஒரு ரூபாயை கட்டி வைத்துக் கொண்டான், பூனை விற்ற பணம் 3000 முடிவு பிடித்துக் கொண்டான். நேரே போயிரு சொன்னான். ஆண்டவன் சன்னிதானத்தை கேட்டான், கடவுளே நான் பிழைத்து விட்டால் என் வீட்டு பசுமாட்டை தானமாக தருவதாக என் மனைவி கேட்டினால், பசுமாட்டை இப்போதுதான் சந்தையை வந்தேன், அதுக்கு விலை 1 ரூபாய்தான், அது உனக்கு, பூனை விற்ற பணம் 3000 அது எனக்கு என்று 1 ரூபாயை முடியடி போட்டு விட்டு 3000 குந்தியை வீடு சேர்ந்தார்.
வீட்டுக்கு வந்தது ஒன்று பூனைகளுக்காக காத்து. பூனையின் பழக்கம் பழக்கப்பட்ட வீட்டை தான் அது பழக்கப்பட்ட வீட்டிற்கு போகாது. பூனை வந்தவுடன் பூனையை 3000 கொடுத்து வாங்கியவள் துரத்திக் கொண்டே வந்தார். இறக்க பூச்சிருக்க கட்டினார். மரியாதையா இந்த பூனையை பிடித்துக் கொண்டு இல்லை என்றால் 3000 எண்ணி வை என்றார். 1 ரூபாய்க்கு பசுமாடு கிடைக்கிறதற்கு 3000 பூனைக்கு வாங்கியிருக்கிறேன், 3000 கொடுங்கள் என்றால் பூனையை கூறியிருக்கிறேன். இவன் பூனையை பிடிக்க சுற்றி சுற்றி போனார். பூனை தாவித்தால் ஓடியது வலிக்கு விட்டு விட்டார். மீண்டும் மாரடைப்பு கொண்டு மருத்துவமனை கொண்டு போனார். டாக்டர் மருந்தை எழுதினார். அவசரமாய் வாங்குவார் என்று மனைவியிடம் கோபமாய் சொன்னார். பொதுவாக மனைவி கேட்டார் டாக்டர், இது எவ்வளவு விலை இருக்கு என்று கேட்டார். மருத்துவர் சொன்னார், உத்தேசமாய் 3000 ரூபாய் இருக்கும் என்றார். எண்ணி பாருங்கள், கடவுளை ஏமாற்ற ஒருவன் நினைத்தால் அவன் ஏமாந்து போவான். கடவுளை மட்டுமல்ல, உலகத்தில் யாரை யார் ஏமாற்ற நினைத்தாலும் அவர்கள் ஏமாந்து போவார். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் கட்டத்தை புரிந்து கொண்டார் என்று திருக்கோளை மட்டுமல்ல பெரு ஓரத்தில் உங்கள் தென்படுவார். எண்ணி பார்க்கிறவர்கள் நண்பர்களே, வேகமாய் போகிறது நதியில் நீந்தி போவது எதிர்ப்பு. அந்த மீனை பிடிப்பதற்கு ஒரு கூந்தலை வைத்து காத்திருக்கிறார். குழு நல்ல காற்றாற்று வெள்ளத்தை எதிர்த்து போகிற மீன் தான் கூண்டிற்கான குழுவுக்கு ஆசைப்படுகிறது. இசை மாறுகிறது, டைவர்ஷன், நேரே போய் கூண்டில் குழுவில் சிக்கிக் கொள்கிறது. மீனின் வாழ்க்கை அவர் மீனுக்கு நாக்கு ருசி, அதன் வாழ்க்கையை பிடித்திருக்கும் நாக்கின் உச்சை வாழ்க்கை பிடித்திருக்கும். அதை போல வண்டை பார்க்கிறது, வளர்விட்டு வளர்த்தாவுகிற வண்டு மாலை நேரத்தில் பூக்களில் போய் அமருகிறது. பூக்களில் அமர்கிற போது சில வண்டு அந்த பூவினுடைய மனத்திற்கு அடிமைப்பட்டு அப்படியே உட்கார்ந்து மாலை நேரத்தில் அந்த மலரை நிலங்கள் கூடிவிடுகிறது. வளரை முதல் சிறை போல் வந்து சுற்றி காலையில் வண்டி பார்க்க வண்டிக்கு அந்த நாசி பூக்கினுடைய உச்சை அதன் வாழ்க்கையை பிடித்திருக்கும். காட்டிலே ஒருவரை பறவை, அதிசயமான பறவை, அசுரமான என்ற பறவை, அது இசைக்கு மயங்கும். அது இசைக்கு மயங்குவதை அறிந்து கொண்டு அசுரமான என்ற பறவையை பிடிப்பதற்கு ஒரு தந்திரம் செய்வார். உள்ளாவுகளை எடுத்து சேர்ப்பார். அந்த இனிய இசையை கேட்டு உள்ளாவுகள் இசையை கேட்டு அசுரமா யார் வாசிக்கிறாரோ அவர் தலைக்கு மேலே வட்டப்பட்டு மறக்கும். இப்போது ஒரு தந்திரம் செய்வார். அசுரமா என்ற அபூர்வ பறவையை பிடிக்கிற தந்திரம், உள்ளாவுகள் இசைக்கு மயங்கி அதை வாசிப்பவர் தலைக்கு மேலே வட்டமிட்டு பறக்கிற அசுரமா பறவையை பிடிக்க ஒரு அதிர்வான கருவியான ஒருத்தர் அதிர்ச்சி உயிருக்கார். அப்படியே பறவை தடுமாறு கீழே ஒரு பள்ளத்தை நெருப்பி அந்த நெருப்பில் அசுரமா விழுந்து உள்ளாடுதல் இசைகள் மயக்கி வந்த அசுரமாவை வாசிப்பவரது காலுக்கு கீழே இருக்கிற பள்ளத்தில் இருக்கிற நெருப்புகள் விழுந்து மயக்கி இறந்து ஆக அசுரமா பறவைக்கு அதன் காலி உச்சை அதன் வாழ்க்கையை பிடித்துக் கொண்டது. உச்சியை பார்க்கலாம் இது கிடையாது. அது விளக்கு வழி முகம் பார்த்து பார்த்த ஆசைப்பட்டு விளக்குக்குள் போய் கருகிறது. உத்தில் குச்சிக்கு விழியின் நுகர்வு என்னை வீரர் அதன் வாழ்க்கையை நீங்கள் கோவிலில் தமிழ்நாட்டில் பார்த்தால் யானையை பார்க்கிறீர்கள். அந்த யானை காட்டில் இருந்து பிடித்து வருவார். காட்டில் யானையை பிடிக்க ஒரு தந்திரம் செய்வார். ஆண் யானை வரும் எதுக்கே ஒரு பெண் யானை கொடுப்பார். ஆண் யானை பெண் யானையை பார்த்தவர்கள் பரபரப்பாக ஓடிவிடும். நடுவிலே ஒரு பள்ளம் இருக்கும். பள்ளத்தை பசு தலைகளை போட்டு மூடி இருப்பார். பெண் யானையை பார்த்து பிரித்து போய் ஆண் யானை ஓடிவிடும். பள்ளத்தில் விழுந்துவிடும். அப்படியே ஆயிருக்கீங்க. இப்போது திரும்பி பாருங்கள், வீடுக்கு நாட்டினுடைய இச்சை வாழ்க்கையை கொடுப்பது, வீடுக்கு நாட்டு இச்சை வாழ்க்கையை பிடித்தது, வண்டுக்கு ஊட்டி இச்சை நாசி இச்சை வாழ்க்கையை பிடித்தது,
அசுரமா பறவைக்கு காது குச்சி செவியின் எல்லை திறன் வாழ்க்கை பிடித்தது. விட்டில் குச்சிக்கு விழியின் எல்லை திறன் வாழ்க்கை பிடித்தது. யானைக்கு உடலின் எச்சை உடலின் உச்சை வாழ்க்கை பிடித்தது. அவை இந்த உயிர்கள் கிடைத்தால் ஒற்றை பொறியில் தடுமாறி கண் காது மூக்கு விழி என்ற ஒற்றை பொறியில் தடுமாறி. ஆனால் நமக்கு எத்தனை பொறிகள் ஜன்னல்கள் இன்றி காது ஆபத்தை வா வா என்று வரவழைத்து செல்போனிலும் இணையதளத்திலும் வாட்ஸ்அப்புகளிலும் ஆபத்தை வா வா என்று வரவழைத்துக் கொண்டு காத்திருக்கிறது. ஆக வாழ்க்கையில் ஆபத்தை தடுக்க என்ற வழி ஐந்து பொறிகளையும் பதப்படுத்துவதல்ல, காண வேண்டியதை கண்கள் காண வேண்டும், பார்க்க வேண்டியதை கண்கள் பார்க்க வேண்டும், கேட்க வேண்டியதை செவிகள் கேட்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய பக்திகளை உலகத்திற்கு உணர்த்திய அந்த நெறி இளைய தலைமுறை உணர்வு கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? இளைய தாக்குதல் போல் ஏற்பட்டது. அவரை மருத்துவமனைக்கு அழைத்து போனார்கள். இளைய தாக்குதல் தப்பித்தார். இப்போது மருத்துவர்களுக்கு அறிவுரை சொல்லுவார். என்ன அறிவுரை? உங்களுக்கு இப்பொழுதுதான் இளைய தாக்குதல் ஏற்பட்டிருக்கிறது, அதனால் நீங்கள் அதிக மகிழ்ச்சியும் அடையக்கூடாது, அதிக சோகத்தை தாக்கிக்கொள்ளக்கூடாது, அதிக மகிழ்ச்சியும் அடையக்கூடாது, அதிகமாக சோகப்படக்கூடாது. இந்த அறிவுரையை குடும்பத்துக்கு சொல்லி அறிவுறுத்தார். வீட்டுக்கு போனார். டாக்டருக்கு 10 லட்சம் பரிசு குடும்பத்தாக்கு கவலை. இந்த செய்தியை என்னிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்தார். சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்து கடைசி குடும்பத்தார் டாக்டரிடமே ஒரு சொன்னார். ஐயா, டாக்டருக்கு 10 லட்சம் பரிசு கொடுத்திருக்கிறது, அதை நான் சொல்வதா வேண்டாம்? டாக்டர் சொன்னார், நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் சொல்கிறேன், என்னிடம் கூட்டி வாருங்கள், நான் கவுன்சிலிங் செய்கிறேன். டாக்டரிடம் நோயாளியை அழைத்து போனார்கள். டாக்டர் நோயாளியை உட்கார சொன்னார். நாற்காலி மெதுவாக பேச்சையார், உங்களுக்கு டாக்டருக்கு 1 லட்சம் கிடைத்தால் என்ன செய்வோம்? டாக்டர் நோயாளி சொன்னார், எனக்கு 5 பெண் குழந்தைகள், முதல் பெண் குழந்தைக்கு உடனே திருமணம் செய்வோம். 2 லட்சம் கிடைத்தால் 2 பெண் குழந்தைகளுக்கு உடனே திருமணம் செய்வோம். இப்போது 5 லட்சம் கிடைத்தால் நோயாளி இருந்தார். டாக்டர், எனக்கெல்லாம் 5 லட்சம் கிடைத்தால் என்றார். நோயாளி சொன்னார், டாக்டர் எனக்கு 5 லட்சம் கிடைத்தால் சரிவாக உங்களுக்கு தான் என்றார். டாக்டர் மயங்கி நாற்காலியில் இருந்து கீழே விழுந்திருப்பார். இதுதான் நோய்க்கு வைத்திய பார்ப்பவர்களே நோயாளியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு பொருள் தேவை, அதை போல நாம் வாழ்வதிலும் வாழ்க்கை சக்கரம் எப்படி போடுது அரண் எனப்பட்டதே வாழ்க்கை என்று சொன்னார். ஆனால் அந்த அறம் வாழ்க்கையில் உயர்த்திருக்கிறதா? நண்பர்களாய் பழகி 2 பேர் காற்று வெளியே போகிறார்கள். காற்று வெளியே போகிற போது அவர்களுக்குத்தான் ஒரு குரலி போகிறார். அந்த குரலி கையில் ஒரு குச்சியை தட்டி கொண்டே போனார். ஒரு இடத்தில் நங்கு சத்தம் கேட்டது. அந்த இடத்தை அப்படியே மண்ணால் கிளறி பார்த்தார். உள்ளே ஒரு மண்பானம், மண்பானை நிறைய தங்க காசு. உடனே குறைய தங்கக்காசுகளை பார்த்துவிட்டு ஆட்கொழி ஆட்கொழி ஆளை கொள்வது என்று ஓடிவிட்டார். பின்னாடி 2 நபர்கள் வந்தார்கள். அந்த மண்பானையை பார்த்தார்கள், தங்கக்காசை பார்த்தார்கள். 2 பேரும் ஒப்பந்தம் செய்தார்கள். இதை நாம் சரிசமமாக குறித்துக் கொள்ளலாம். இப்போது பகல் நேரம் ஊருக்குள் போக வேண்டாம், இரவு நேரத்தில் ஊருக்குள் போய் அதை நாம் சரிசமமாக குறித்துக் கொள்வோம் என்று சொன்னார். 20 நேரம் வரை 2 பேரும் காத்திருந்தார்கள். மண்பானுக்கு காவலர், முக்காசனுக்கு காவலர், தங்கக்காசனுக்கு காவலர். ஒருவர் சொன்னால், எனக்கு வசிக்கிறது இல்லை, சரி ஊருக்குள் போய் நான் உணவை வாங்கி கொள்கிறேன், அதுவரை கவனமாய் பார்த்து என்று சொல்லிவிட்டு சாப்பாடு சாப்பாட்டை பார்த்துவிட்டு இவன் வருகிறார். இவன் வருகிற போதே தனிமையாக இருக்கும் நினைத்தார். இவனை கொலை செய்வதற்கு நாம் அன்றைய தங்கக்காசை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அங்கிருந்த மூந்திரி கப்பை, கூர்மையான மூந்திரி கப்பை குடிக்கிறார். சாப்பாட்டை வாங்கி வந்து நண்பன் வைக்கிறார்.
அவன் வயிற்றில் கூறிய கப்பால் சொருகிவிட்டார். அப்படியே சாப்பாடு வாங்கி வந்தவன் பயந்து கீழே விழுந்து விட்டான், உயிர் விட்டான். இப்போது அவன் செத்து விட்டான் என்று பார்த்து வேகமாய் இவன் சாப்பாட்டை சாப்பிட்டான். சாப்பிட்டு இவனுக்கு கண் கட்டியது, மயில் விழுந்து விட்டார். சாப்பாட்டை சாப்பிட்டு அடுத்த நிமிடத்திலே மயில் இறந்து விட்டான். காரணம், சாப்பாடு வாங்கப்போனவன் சாப்பாடு விசத்தை கலந்து வாங்கிவிட்டார். இப்போது குரடி கட்டிய சத்தம் தேவைக்கதிகமாக யார் பொருளை சேர்க்கிறார்களோ அவரை தங்களையே அழைத்துக் கொண்டார். இதைத்தான் நம்முடைய அப்பர் பெருமான் சொன்னார், இரவுக்கு துத்திய வைத்தார், தீபவருக்கு அருள் வைத்தார், கரப்பவர் தங்கட்கோ பல நரகங்கள் வைத்தார். எது நரகம்? நமக்கு வாழ தெரியும், வாழ்வாம் வாழ தெரியும். வாழ்க்கை என்று வயதால் அளப்பதில்லை, பதவிகளால் அளப்பதில்லை, பட்டங்களால் அளப்பதில்லை, விருதுகளால் அளப்பதில்லை. வாழ்க்கை எதனால் அளக்கப்படுகிறது என்று சிந்தித்து பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் ஒரு பள்ளிக்கூரை தீர்ப்பித்து பள்ளிக்கூரையை நெருப்புக்கு இடம் பிச்சு குழந்தைகள் கடலில் கழிக்கிறார்கள், நெருப்பு பேசுகிறார்கள், தாயை தேவதை போல இளம் குழந்தைகள் வச்சு கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு குழந்தையின் பெயர் தாரணிகா. தாரணிகா என்ற குழந்தையின் சித்தப்பா நெருப்பு அந்த குழந்தையை தூக்குகிறார். உதயம் ஒளிக்கு சுதரிப்போகிற நிலையில் இருக்கிறது அந்த குழந்தை. தாரணிகா தன் சித்தப்பா சொல்கிறார், என்னை பற்றி கவலைப்படாத சித்தப்பா, என் சக தோழிகள் நெருப்புக்குள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள், முதலில் அவர்களை காப்பாற்றுங்கள் என்று சித்தப்பாவின் மடியில் தீவிட்டார் தாரணம். நினைத்திருப்பார் அன்று நெருப்பை கண்டு ஆசிரியர்கள் ஓடிப்போனார்கள், ஆனால் தாரணிகா போன்ற தங்க மரணத்தவர்கள் மனிதத்தின் உச்சத்தில் தங்களையே வழியாக கொண்டார். இதுதான் வரலாறு, மனிதத்தை காப்பதே வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் தாரணிகா போன்ற தங்க மரணத்தவர்கள் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நமக்கு வாழ்க்கை என்பது பணம்தான் என்று நாம் நினைக்கிறோம். அதனால நம்ம பெற்றோர்கள் கடந்து கண்ணீர் குடித்து கடிதம் கொடுக்கிறார். தங்களுடைய மகளுக்கு பெற்றோர்கள் என்பது கண்ணீர் கடிதம். மகளே, நீ பிறந்தாற்று தோட்டத்தில் வெற்றும் ஒரு தென்னங்கள், நீ பிறந்தாய் உன் நினைவாக தோட்டத்தில் ஒரு தென்னங்கள் நினைக்கும். நாங்கள் பார்த்த கண்ணீர் அந்த தென்னை வளர்ந்தது. அதுதான் நீங்கள் இருவருக்கும் சுக நிலையும் சுவையிலையும் தந்து கொடுத்தது. எங்கள் வேலையில் நீ வளர்த்தாய், நீ ஈட்டுகிற செல்வம் பணம் உனக்கு மட்டும்தான் இப்போ தருகிறது. ஒரு நாள் ஒரு நாள் நீ ஈமெயிலே கூட்டியிருக்கிற போது நீ ஈமெயிலில் கூட்டியிருக்கிற போது எங்களை நீ வைத்த சேவைக்கு சேரும். அப்போது நீ வாராது போனாலும் என்னை ஓடையே எங்கள் கடைசி மஞ்சமாகும் எண்ணிப்பார்கள். பெற்றோர்கள் பிள்ளையை பெற்றவர்கள் பிரச்சனைகளை பெற்றதைப் போல இருக்கும். குடும்ப வாழ்க்கை அன்பின் அடித்தளம் என்பதுதான் தமிழ் பண்பாட்டிருக்கிறார். அதனால்தான் சிவபெருமான் தலைவன் அவளது குழந்தைகள் முருகனும் பிள்ளையார் இருவரும் சண்டையிட்டால் அந்த சண்டையின் மூலம் உலகத்திற்கு ஒரு இரவை தருகிறார். நம்முடைய குன்றக்குடி சண்முகநாதர் பெருமான் கண்கண்ட தெய்வமாய் கழிவு வரதனாய் இருக்கும். அவர் மீது மருது பாண்டியர் என்பவர் பாராத பற்றி கொண்டிருந்தார். இப்படி அவருக்கு ராஜபுடவை அந்த ராஜபுடவை நோயை குணமாக்க முடியாமல் பலரும் தடுமாறினார். கடைசியில் முருக பக்தர் ஒருவர் பந்துபாண்டி என்று சொன்னார், குரு பக்தர் ஒருவர் உங்களுடைய விளவை நோக்கி மருந்துட்டால் விபூதி பிரசாதம் தந்தால் உங்கள் நோய் குணமாக காடச்செட்டியார் என்பவர் குருக பக்தராய் பந்துபாண்டிய விளவைக்கு விபூதி பிரசாதம் தந்தார். இரவு நேரத்தில் பந்துபாண்டியர் கூட்டுகிறார், வாழ சன்னியாசி வடிவத்தில் குழந்தை வடிவத்தில் குழந்தை குரவியாய் குருகள் வருகிறார். ராஜபுரத்தை எடுத்து வைத்து போகிறார். கண்களித்து பார்க்கிறார் மருந்து பாண்டியர் தன்னுடைய பிளவை இங்கியதாய் வரலாறு. இது வரலாறு கடந்தார். இப்படி உலகம் முழுவதும் முருகனின் வருகை அருமைகளும் எங்கு கடந்துள்ளேன். காலம் பெறி நிறைவாக சொல்கிறேன், முருகப் பெருமானின் பக்தி என்று எப்படி
கடவுள்கள் இந்த மண்ணிலே போரை நடத்தி இருக்கிறார். இந்த சகோதரி சொன்னதை போல இரண்டாம் உலக போரில் அழிவுகளை தடுத்து நிறுத்தி இருந்தார். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐந்து அறைகள் கொண்ட வீட்டை கட்டித்தரவார். ஒவ்வொரு நகரத்திற்கும் கிராமத்திற்கும் பொது சுகாதார மருத்துவமனை கட்டித்தரலாம் என்று ஆய்வுகள் அடுத்த கதை அவளாக இருக்கிற உங்களுக்கு இடையூறாக இல்லாமல் விரைவாக நடைபெறுகிறேன்.